முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஏ முடித்தவங்க வந்து பார்த்தா என்ன மாதிரின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்குலாம் அப்ளை பண்ண முடியும். அதாவது பிஏ முடித்தோன்னே டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா, அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுமா, இப்போ பிஏ முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக பிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு என்ன பேங்க் ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் பிஏ முடிச்சுட்டு என்ன மாதிரி ஹயர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ பிஏ அப்படின்னா பிஏல நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. தமிழ்லேருந்து இங்கிலீஷ் இருக்குது உங்களுக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி பிஏ அப்படின்னு எடுத்துகிற எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு வீடியோ தான். நீங்கள் பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பேங்க் ஜாப்க்கு எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துகிற நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. சேலரி வைஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் போனால் கூட ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ஆஃபீஸர் லெவலெலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 30,000-35,000 மேலே இருக்கும். ரெண்டு போஸ்டிங்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளரிக்கலும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபீஸர் லெவல் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா எக்கச்சக்கமான அலவன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிகினர்ஸாக இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறது அப்படின்னு எடுத்தால் ஒன்று ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இதை பொறுத்தவரையும் வந்து எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீ கொண்டா ஒவ்வொரு வருஷமே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி அப்படின்னு எடுத்தாலும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு. மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான பேங்க் ஜாப் தான் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ ஐபிபிஎஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேங்க் உங்களுக்கு ஐஓபி, கனரா பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலமா வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது எல்லாமே நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம். இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு உங்களுக்கு, இதே மாதிரி கர்நாடகாவில் கிராம பேங்க் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிராம பேங்க்கான எக்ஸாம் தான் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது. பட் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துகிறா மோஸ்ட்லி ரூரல் ஏரியாவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா. நெக்ஸ்ட் எஸ்பிஐ பேங்க் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட் கண்ட்ரீஸில் கூட பிரான்ச் இருக்குது. நீங்கள் சில வருஷம் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ராடில் கூட போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஸ்கில் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணு எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதிலே நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஐபிபிஎஸ் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு கிளர்க், பிஓ, எஸ்ஓ அப்படின்னு மூணு டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிலே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரியான வேகன்சி வரும் உங்களுக்கு. இதுவே எஸ்பிஐ அப்படின்னு எடுத்தால் ஜூனியர் அசோசியேட் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிஓ, எஸ்ஓ அப்படின்னு மூணு டைப் ஆஃப் வேகன்சி வந்து வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ல வர கிளர்க், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வர ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயில் வர ஜூனியர் அசோசியேட் இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளரிக்கல் லெவல் போஸ்டிங் தான் போடுவாங்க. நேம் மட்டும் பார்த்தோம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. அவரேஜ் சேலரி அப்படின்னு எடுத்தால் 20,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோம்னா பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த மூணு எக்ஸாமுக்குமே பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜ் அதாவது உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிஏ முடித்தவங்க இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங், ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சேலரி ஒரு 20,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே 20,000 மேலே தான் இருக்கும். எஸ்பிஐயில் கொஞ்சம் ஹையாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஓ. பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா எஸ்பிஐ பிஓ சொல்லுவாங்க, ஐபிபிஎஸ்ல பிஓ சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்னு ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். ஸோ நீ வந்து ஆஃபீஸர் லெவலில் போகணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும், கொஞ்சம் எஃபர்ட் போட முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் சூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 30,000 மேலே இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு.
சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், அதாவது பிஏல நம்ம படிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான டாபிக்கும் பேங்க் எக்ஸாம் டாபிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த சம்மந்தமே இருக்காது. எல்லா டாப்பிக்குமே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக என்ன டாப்பிக்லேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 6 டாப்பிக்கில் தான் எல்லா எக்ஸாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் கண்டிப்பாக வரும், பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த 6 டாப்பிக்கில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பிரிமிலரி மெயின் அந்த ரெண்டு எக்ஸாம் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ ஆஃபீஸர் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் குவாலிஃபைங், அதாவது பிரிமிலரி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்குது தான் பிரிமிலரி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிரிமிலரியை எந்த வித கட் ஆஃப்மே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க. கிளர்க் வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்காது, அப்போ மெயின் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை மட்டும் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. பிரிமிலரி பொறுத்தவரைக்கும் 3 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வரும் உங்களுக்கு. இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ்லேருந்து வராது, மற்ற 2 டாப்பிக்கில் தான் பிரிமிலரி எக்ஸாம் வரும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஏல படிக்கிற டாப்பிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா தனியாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓன் ஸ்டடி பண்ணலாம், அப்படி இல்லைனா சென்டர் போய் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்டர் போனீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ்லாம் டேரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும். என்னதான் நம்ம வீட்டிலேருந்து படித்தாலும் சென்டர் போய் படிக்கிறப்ப அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் ஓன் ஸ்டடி அப்படி இல்லை சென்டர் போய் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஓ எக்ஸாமில் வந்து பார்த்தா இந்த 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எழுதுற மாதிரியான கொஸ்டின் வரும், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஓக்கு இன்டர்வியூ இருக்குது, கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளரிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்டர்வியூலாம் உங்களால் வந்து பார்த்தா பேலன்ஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சாலே 30,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஏ இல்லைனா எம்சிஏ வந்து நீங்கள் படிக்கலாம். எம்சிஏ படிக்கிறதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில் நீங்கள் எடுத்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்லை ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும், அந்த எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளஸ் டூவில் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ படிங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஹச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுக்குமே எந்த யூஜி எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான். ஸோ எம்பிஏ படிச்சிங்க அப்படின்னா ஹச்ஆர், மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எம்பிஏ இல்லை எம்சிஏ முடிச்சுட்டு என்ன மாதிரியான பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி, ஹச்ஆர் ஆஃபீஸருக்கான வேகன்சி, மார்க்கெட்டிங் மேனேஜருக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ இப்போ எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர் பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ப்ரொஃபஷனல் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்பிஏலையோ இல்லை நீங்கள் எம்சிஏலையோ என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாபிக் தான் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமோட கொஸ்டினில் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிஏ முடிச்சுட்டு நீ ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏ அப்படின்லாம் எம்சிஏ சூஸ் பண்ணுங்கள். எம்பிஏல வந்து ஹச்ஆர் அப்படின்லாம் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஸ்ட்ரீம் எடுக்கிறத விட இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம், அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் எது சூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன மாதிரியான பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.